ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற மாற நம்ம வந்து தூங்குகிற நேரமும் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த மாதிரி நம்ம குறைவான நேரம் தூங்குறதுனால நம்மளோட உடம்புல என்ன நடக்குது அதனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சராசரி மனிதன் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் யாருமே ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்குறது இல்லை ஆறு மணி நேரத்துக்கும் குறைவான நேரம்தான் தூங்கிறதுக்கு செலவிடுறாங்க இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து குறைவான நேரம் தூங்குறதுனால என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளோட பிரெயின் வந்து ஹார்மோன்ஸ் வந்து தேவைக்கு அதிகமாகவோ குறைவாகவோ சுரக்க ஆரம்பிக்கும் இதனால என்னாகுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மூளை கொஞ்சம் கொஞ்சமாக பிளானிங் டிசிஷன் மேக்கிங் அதாவது திட்டமிடுதல் முடிவெடுத்தல் இந்த மாதிரி ப்ராசஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிடும் ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியறதில்ல நம்ம வந்து எப்பவும் போல் ஆக்டிவாகவே இருப்போம் ஆறு மணி நேரம் தூக்கமே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணும் ஆனால் அது வந்து தப்பு இதனால் நம்ம வந்து குறைவான நேரம் தூங்கிறதுனால நம்மளோட உடம்பில் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதை வந்து முதல்ல நம்ம வந்து உணரணும் எட்டு மணி நேரத்துக்கும் குறைவான நேரம் தூங்குறத ஸ்லீப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மைக்ரோ ஸ்லீப்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு வேண்டி சயின்டிஸ்ட் வந்து ஒரு டாஸ்க் வச்சாங்க அந்த டாஸ்கோட நேம் வந்து சைக்கோமோட்டர் விஜிலன்ஸ் டாஸ்க் அதை ஷார்ட்டாக பிவிடி அப்படின்னு சொல்றாங்க இந்த டாஸ்க்குக்காக கொஞ்சம் பேர இரண்டு வாரத்துக்கு தொடர்ந்து எட்டு மணி நேரம் தூங்க சொன்னாங்க அதே மாதிரி கொஞ்சம் பேரை இரண்டு வாரத்துக்கு தொடர்ந்து ஆறு மணி நேரம் தூங்க சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் பேரை இரண்டு வாரத்துக்கு தொடர்ந்து நாலு மணி நேரம் தூங்க சொன்னாங்க அந்த இரண்டு வாரங்கள் முடிஞ்சதும் இவங்களுக்கு வந்து டாஸ்க் கண்டக்ட் பண்ணாங்க அந்த டாஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்க அந்த பட்டனில் வந்து ரெட் கலரும் க்ரீன் கலரும் மாறி மாறி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த ரெட் கலர் வரும்போது மட்டும் அந்த பட்டனை இவங்க ஆஃப் பண்ணணும் அதுதான் டாஸ்க் இதில் எட்டு மணி நேரம் தூங்கினவங்களால ஆஃப் பண்ணிகிட்டே இருக்க முடிஞ்சிச்சு ஆறு மணி நேரம் தூங்குனவங்களும் நாலு மணி நேரம் தூங்குனவங்களும் கவனத்தோட இந்த டாஸ்க்கை கண்டக்ட் பண்ண முடியல அவங்க ரெட் கலரையும் கிரீன் கலரையும் மாத்தி மாத்தி ஆஃப் பண்ணிட்டே இருந்தாங்க இதுல என்ன தெரிஞ்சுக்கலான்னா நம்ம வந்து எட்டு மணி நேரத்துக்கும் குறைவான நேரம் தூங்குறதுனால நம்மளால் எந்த வேலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ண முடிகிறதில்ல அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூளை வந்து ரொம்ப ஸ்லோவாக செயல்படுது சில நேரங்களில் வந்து முழுமையாக செயல்படாமலும் இருக்குது இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் எதையுமே ஞாபகப்படுத்தி வச்சுக்க முடியாது ஆல்ரெடி நம்மளோட பிரெயினில் ஸ்டோராக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்மளுக்கு ஞாபகத்தை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சின்ன சிம்பிள் மேக்ஸ் ப்ராப்ளம் கூட நம்மளால் சால்வ் பண்ண முடியாது இதில் ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் வந்து நம்மளோட தூக்கத்தை குறைச்சி அதாவது நாலு மணி நேரமோ அஞ்சு மணி நேரமோ தூங்குறோம் அப்படின்னா நம்மளோட உடம்பில் கேன்சர் செல் பெருகிறதையும் அது உருவாகிறதையும் தடுக்கக்கூடிய நேச்சுரல் கில்லர் செல் அப்படிங்கிற ஒரு செல் இருக்குது இதோட உற்பத்தி வந்து செவன்டி வந்து குறையுது இதனால் கேன்சர் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நேச்சுரல் கில்லர் செல்லோட உற்பத்தி குறைகிறதுனால நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையுது இதனால் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே சளி பிடிக்கிறதுக்கும் காய்ச்சல் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது இந்த நேச்சுரல் கில்லர் செல்லோட உற்பத்தி குறையிறதுனால தான் நம்ம வந்து ஒரு நாள் நைட்டு வந்து சரியாக தூங்கலைன்னா அடுத்த நாள் ரொம்ப சோர்வாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரி குறைவான நேரம் தூங்குறதுனால நம்மளுக்கு வந்து குடல் கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஆண்களுக்கு வந்து ப்ரோஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது பெண்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான சான்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க யாரெல்லாம் ஆறு மணி நேரத்துக்கு குறைவாக தூங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இருநூறு சதவீதம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க அந்த ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நைஷிக் பார்க்குறவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம வந்து நம்மளோட தூக்கத்தை ரெண்டு மணி நேரம் கட் பண்ணி வேலை செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கலாம் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ஆனால் நம்மளோட உடம்புல அதோட சைட் எஃபெக்ட் ரொம்ப மோசமாக இருக்கும் அதே நம்ம வந்து யோசிக்கணும் ஒரு சிங்கிள் டே நம்ம வந்து தூக்கத்தை கட் பண்ணுறதுனால நம்மளோட அறிவாற்றல் திறன் வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எப்போவுமே ஞாபகத்தில் வச்சிருக்கணும் ஸோ எட்டு மணி நேரம் தூக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எல்லாரும் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ